ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நான் 2 வீக்ஸ்க்கு முன்னாடி எடுத்த வீடியோ, இப்போ தான் என்னால் போட முடிஞ்சது. ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். இன்றைக்கி வந்து காலையிலே வந்து ஹர்ஷிதாக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் தான் போயிட்டுருக்கு. ஏன்னா அங்கே துபாயில் வந்து மழை பெஞ்சது இல்லையா, அதனால் இங்கே வந்து ஆன்லைன் கிளாஸ்க்கு ஹர்ஷிதாக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் போட்டு தலப்பினிட்டுருக்கேன். ஹர்ஷிதாக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே உள்ள டைம் வந்து செட் ஆகலை. ஏன்னா வந்து அங்கே சீக்கிரமே எழுந்திரிச்சிட்டு இங்கே லேட்டாக எழுந்திருக்கிறதுனால கொஞ்சம் தூக்க கழகத்திலே இருப்பாங்க. அவங்கள வந்து கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி ஆன்லைன் கிளாஸில் உட்கார வைக்கணும். ஸோ உட்கார வச்சுட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே யோசனையாகவே இருந்தது. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அம்மா அப்பா இல்லாததுனால நம்ம எவ்வளோ அனாதையாக இருக்கோம்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீலாக இருந்தது. நிறைய பேர் அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அம்மா அப்பா இல்லை அப்படின்னா நம்ம பிறந்த வீட்டுக்கு கூட போகிறது வந்து ஒரு கெஸ்ட்டாக கூட நம்மளால் அந்த ஊருக்கு கூட போக முடியாது. அது ரொம்ப வலியாக இருந்தது எனக்கு. இதுவே அம்மா அப்பா இருந்தாங்க அப்படின்னா நம்ம போய் நிமிஷத்துக்கு நிமிஷம் போய் பார்த்துட்டு வரணும், அம்மா இதை செஞ்சுருக்கேம்மா, அம்மா இங்கே வாம்மா, அங்கே போகலாம், ஒரு ஃபங்க்ஷன் ஆகட்டும், அம்மா இந்த இவங்க பத்திரிக்கை வச்சுருக்காங்க போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ அம்மா அப்பா இல்லாததுனால ரொம்ப ஒரு மாதிரி அந்த ஒரு அனாதை அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்குது. என்ன தான் நம்மளுடைய உறவுகள் வந்து பழகினாலும் அது வந்து உண்மையான உறவுகளாக இருக்க மாட்றாங்க, உண்மையான பாசமாக இருக்க மாட்டுதே அப்படின்னு நினச்சி அது அந்த இடத்துல ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு. ஓப்பனாக சொல்லப்போனால் நம்மளுடைய உறவுகள் எல்லாமே உண்மையாக பழகிறாங்களா என்னான்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த மாதிரி போலியாக பழகிறத விட நம்ம வந்து தனியாகவே அனாதையாகவே இருந்துடலாமோ அப்படிங்கிற எனக்கு ஒரு எண்ணம் தோணிகிட்டே இருக்குது. ஏன்னா சும்மா வரப்பு மட்டும் ஹாய் பாய் வாங்க அந்த உதடு மட்டுமே பேசுகிற மாதிரி இருக்குது. உள் மனசுலேருந்து நம்ம அம்மா அப்பா தவிர வேறு யாருமே இந்த உலகத்தில் நம்மளுடைய நலனை எதிர்பார்த்ததே கிடையாது. ஸோ அதனால் அவங்கள்ட்ட ஏன்டா நம்ம எதிர்பார்க்கணும், நம்ம அம்மா அப்பாவோடைய அன்பை ஏன் அவங்கள்ட்ட எதிர்பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு சில நேரம்லாம் அப்படியே ரொம்ப சோர்வாகிடுற மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறது, இந்த நிமிஷமும் கடந்து போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இன்னைக்கு காலையில் உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ இந்த 2 குட்டீஸ்க்கும் வந்துட்டு தலைசீவி தோட்டத்தில் இருந்த பூவெல்லாம் பறித்து வச்சிட்டு இருந்தேன். அப்படியே மைண்டை மாற்றிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுறது. ஓகே, அது சில விஷயங்களை வந்து சொல்ல முடியாத வழியாக இருக்கும்ல. ஆனால் ஒன்றுங்க, அம்மா அப்பா இல்லை அப்படின்னா நம்ம வந்து வெறும் பேப்பர் தான். குட்டீஸ் ரெண்டும் கீழே போய் கோலம் போடுறேன்ட்டு கீழே போயிட்டாங்க. ஜாக் வந்து கால்ஸில் உள்ளே இருக்காங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேங்க் போகணுன்னு கிளம்பியிருந்தேன். அப்புறம் ஜாக்கும் வரேன் அப்படின்றதுனால வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சரி, அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த கிச்சன்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் மாடுலர் கிச்சன் ஏன் போடலை, போட வேண்டிதானே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் ஏன் போடலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கிச்சனே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைஸ் மட்டும்தான். எனக்கு சைஸ் தெரில எவ்வளோ அளவுன்னு, இந்த அளவு தான் இருக்குது. இதில் வந்துட்டு நம்ம வந்து எனக்கு ரொம்ப அதில் போய் அதிக அமௌண்ட்டு ஸ்பெண்ட் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா நமக்கு மாடுலர் கிச்சன் போட்டாங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் கபோர்டு வரும், மேக்ஸிமம் போனால் எவ்வளோ இவ்வளோ திங்ஸ் தான் உள்ளே வைக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் இது எல்லாமே வந்து கவர் பண்ணி கொடுப்பாங்க, டோர் போட்டு கொடுப்பாங்க. ஸோ எனக்கு அதுலேயும் விருப்பம் இல்லை. அதனால் நம்மளாம் முன்னாடியில் நம்ம மாடுலர் கிச்சன்லேயே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதனால் வேணாம், இருக்கிறதுல நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சோன்னாவே போதும், மாடுலர் கிச்சன் தேவையில்லை அப்படின்னு நினச்சிட்டு. ஆனால் எனக்கு ஜாக் வந்து நீ போட்டுக்கோ அப்படின்ட்டாங்க. எனக்கு அதில் சுத்தமாக விருப்பம் இல்லை. ரெண்டாவது, நம்ம இப்போது வந்து செட்டில் ஆகிறப்போ அப்போ செட்டில் ஆகிக்கலாம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து விட்டுட்டேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரே வாங்கி அதில் வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறேன். இந்த செல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு குக்கரு, அப்புறம் சாதம் வடிக்கிற தேஸ்கா, அதுக்கப்புறம் வந்து இட்லி பாத்திரம், இதெல்லாம் வந்து ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் அந்த சைடு வச்சுட்டேன். இங்கே வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் ஐட்டம்ஸு தேஸ்கா இருக்குது. இங்கே கீழே தண்ணி வச்சுருந்தேன், அங்கிட்ட வச்சுருந்தேன், இப்போ தூக்கி இங்கிட்டு வச்சுருக்கேன். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பிளேட்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன் அந்த சைடு. இதில் வந்து இந்த ட்ரேயில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பூனு, அப்புறம் சாப்பாட்டு கரண்டி, குழம்பு கரண்டி, இந்த ஐட்டம் இதில் வச்சுருக்கிறேன். இதில் வந்து இந்த பேஸ்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிண்ணம், இதில் வந்து பாருங்களேன், இதில் ஃபுல்லாகவே வந்து இந்த கிண்ணம் சொல்லுவோம் இல்லையா, குண்டா, கிண்ணம், குண்டா, இந்த ஐட்டம்ஸ் தான் இதில் மோஸ்ட்லி இருக்கும். நான் வாங்கும்போதே இப்போ புதுசாக இதெல்லாமே ரீசெண்டாக வாங்கினது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே செட்டாக இருக்கிற மாதிரி
ஒரு பாத்திரத்துக்குள்ளே இன்னொன்று வைக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே 5 செட்டு அப்படியே வாங்கினேன். இதுக்குள்ளார ஒன்று வைக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒன்று, அதுக்கு மேலே ஒன்று. அப்போ இதுக்கு மூடியும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே செட்டாக வாங்கிட்டேன். ஏன் இப்படி வாங்கியிருக்கோன்னா, நம்ம வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வாங்கினோம் அப்படின்னா நமக்கு வந்து சின்ன கிச்சனாக இருக்கான், அதனால நமக்கு வந்து இடமும் வைக்க முடியாமல் போயிடும். நிறைய பாத்திரம் அது யூஸ் பண்ணவும் எனக்கு பிடிக்காது, அதனால் எதாக இருந்தாலும் லிமிட்டாக யூஸ் பண்ணணும்னு நினச்சிப்பேன். இப்போ இதில் இப்படி வச்சிட்டோம்னா அதே மாதிரி இந்த கிண்ணமும் பாருங்களேன், இது எல்லாமே இது ஐக்கியாவில் வாங்கினேன். இந்த நாலுமே அப்படியே ஒரே செட்டாக இருந்துடும். இதில் வந்து மிக்ஸி ஜார் வச்சுருக்கேன். இதில் வந்து இந்த மிக்ஸ் இது கேஸ் ஸ்டவுக்கு பிளேட் இருக்கும் இல்லையா, அது வச்சுருக்கேன். அவ்வளோதான். என்ன வேணும், தண்ணியா? இந்த அக்காட்ட போய் கேட்டால் அக்கா வாங்கி தருவா போடசாமி. அப்புறம் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா கைப்பிடி குண்டான், இன்னொரு இதெல்லாம் பாத்திரம்னா அதில் விளக்கி வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு செட்டு இந்த செட்டு. இதெல்லாம் வந்து எங்கள் அப்பா வந்து எங்களுக்கு ரயில்வேல வேலை பார்த்ததுனால அங்கே பண்டு போடுவாங்க இல்லையா தீபாவளி டைமில், அப்போ வாங்கிட்டு வந்த செட்டு. இது எல்லாமே இது அப்படியே 4 அடுக்கு இருக்கும், இதில் பெருசு அடுத்து அதுக்கடுத்து அதுக்கடுத்து சின்னது, மொத்தம் 4 செட்டு மூடியோடு இருக்கும். இது இதில் என்னென்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருக்கு இந்த இதில் மூந்துக்கடா பருப்பு இருக்குது, கவனம் தண்ணி எதுவும் ஊற்றிடாதமும். இது அப்படியே மூடியோடு இருக்கும், சாதம் குழம்பு ரசம் பொரியல் இந்த மாதிரி வச்சுக்கலாம். அதனால் இது அப்போவே எங்கள் அப்பா வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. இது அப்புறம் இந்த பாத்திரம் செட்டு பாத்திரம், அதுக்கப்புறம் இந்த சைடெல்லாம் அப்படியே இன்னும் கூட்டாமே இருக்குது, ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சா ஒட்டடை பிடிச்சி இதெல்லாம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் சட்டி வந்து இந்த மாதிரி சில்வர் சட்டியில் வந்து வச்சுருக்கேன், ஹெவி பாட்டமாக இருக்கும் அடி பிடிக்காது, அதனால இது வச்சுருக்கேன். இப்போதைக்கு நம்ம வந்து கொஞ்சம் தான் பாத்திரம் யூஸ் பண்ணணுன்றதுக்காக கண்ட்ரோல் பண்ணி நிறைய வாங்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு இருக்கேன். போய் அங்கே குடிசாமி கீழே ஊற்றுதுமா, தண்ணியை கீழே ஊற்றிட்டு இருக்காதிங்க இதாகும். அதுக்கப்புறம் இந்த சைடு ஓவன் வச்சுட்டேன், அப்புறம் அந்த சைடு செராமிக் ஐட்டம்ஸு, இங்கே வந்து கேஸ் இருக்குது. இதில் வந்து இந்த வேண்டான்ற இந்த கண்டெய்னர்லாம் தூக்கி கீழே வச்சுருக்கேன். இதை ஏண்டா வாங்கினேன் இருக்கு, எல்லாம் வேஸ்ட்டு, எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. இதில் வந்து அரிசி இந்த டப்பாலாம் வந்து இது பண்ணியிருக்கேன். அதே மாதிரி மோஸ்ட்லி டப்பா வந்து வாங்கும்போது உருண்டை டப்பா வாங்க மாட்டேன், இந்த மாதிரி சதுரமாக இருக்கிற டப்பா வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் திங்ஸ் வந்து அதிகமாக வைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த எல்லாமே சதுர டப்பா தான் வாங்கியிருப்பேன். இதுவுமே பாருங்கள் ரெக்டாங்கிள் மாதிரி வாங்கியிருக்கேன். இதில் வந்து இந்த க்ளீன் பண்ணுறது அப்புறம் ஜிப்லாக் கவரு இது எல்லாமே இதில் வச்சுருக்கிறேன். நெருப்பட்டி இந்த ஐட்டம்ஸ் இதில் வச்சுருக்கேன். இப்போதைக்கு இப்படி தான் இருக்குது, வேறு இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அப்புறம் ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் எப்போ அங்கே போய் செட்டில் ஆக போகிறீங்க, இப்போ உடனே செட்டில் ஆக போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இல்லை இப்போதைக்கு நான் வந்து அந்த ஐடியா எதுவும் இல்லை, என்னைக்காக இருந்தாலும் நம்ம மண்ணு தானே நமக்கு பெஸ்ட்டு, அதனால் இப்போதைக்கு அங்கே இருக்கிற வரைக்கும் ஒரு ஹர்ஷிதா எப்படியும் ஒரு 5th 6th படிக்கிற வரைக்கும் அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் இங்கிட்ட மூவ் பண்ணிக்கலான்ற ஒரு ஐடியா வந்து வந்துருச்சு. அதனால் நம்ம வந்து வரும்போதெல்லாம் நமக்கு வந்து திங்ஸ் எல்லாம் இல்லாமல் இருக்கிறப்போ கஷ்டமாக இருக்குது, அதனால் ஓகே நம்ம வந்து இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா வருஷத்துக்கு 1 தடவை 2 தடவை வரும்போது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக இது இது இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கோம். அப்புறம் வேறு என்ன கேட்டிங்க, நான் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் பற்றி கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக நான் வந்து அடுத்த வீடியோவில் இது ஃபுல் டீட்டெயிலும் நான் வந்து சொல்லிடுறேன், ஓகேவா? ஹர்ஷிதாவுக்கு கிளாஸ் வந்து ஒரு 2 கிளாஸ் தான் அட்டன் பண்ணால், அதுக்கப்புறம் அப்படியே கேன்சல் பண்ணிட்டா, அவளை உட்கார வைக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. சரி இப்போ எல்லாருங்க விடுங்க, இப்போ இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து கொஞ்சம் பேங்க் வேலை இருக்குது, போய் பேங்க்கில் வேலையை முடிச்சுட்டு வரணும்.
பேங்க் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே தோட்டத்துக்கு வந்துட்டேன். வந்துட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பனைமரத்தில் நொங்கு வந்து கொஞ்சம் காய்ச்சிருந்தது, அதை வந்து வெட்டி தரேன் அப்படின்னு சொல்லி அண்ணா சொல்லியிருந்தாங்க. அப்படியே உட்காந்துட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். நான் முன்னாடி சொன்ன பாயிண்டில் வந்து எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம உறவுகள் எப்போவுமே நம்மளை வந்து நம்ம அதே இடத்துல தான் இருக்கணும். இப்போ குட்டையில் கிடந்தோம் அப்படின்னா அந்த குட்டையிலே தான் இருக்கணும். அதிலிருந்து ஒரு படி அவங்கள விட நம்ம எந்த ஒரு விஷயத்துலேயும் நம்ம ஒரு படி மேலே ஏறிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி நம்மளை வந்து காயப்படுத்துகிற அளவுக்கு, நமக்கு வலிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த விஷயத்த சொல்லி நம்மளை குத்தி காட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் உறவுகள்கிட்ட இதெல்லாமே இருக்குது. அதனால் இந்த போலியான உறவுகள் இருந்தாங்க அப்படின்னா நீங்களும் சற்று விலகியே இருங்க. அவங்கள்ட்ட அவங்கள மாதிரியே நடித்து நம்ம வந்து நம்மளுடைய பாசத்தை காமிக்கணுன்ற அவசியமே கிடையாது. நீங்கள் நீங்களாகவே இருங்க, நான் நானாகவே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சில இடங்களில் நான் வந்து விலகிக்கிறது. ஸோ நீங்களும் என்ன மாதிரி இருக்கீங்களா அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதோ தெரியல, ஏதோ ஒரு விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் என்னோடய மனசில் உள்ள விஷயங்களை அப்படியே கொட்டிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, நம்ம வந்து அவங்கள விட, இந்த உறவுகளில் விட நம்ம வந்து ஒரு படி அப்படின்னா பண விஷயத்துலேயும் இல்லை சொத்து சேர்க்குறதுலையும் ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்கள விட கொஞ்சம் முன்னேறி வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை வந்து பின்னாடி குத்துறதுல தான் இருப்பாங்க. அவளுக்கு என்னப்பா, அவளுக்கு என்ன துபாய் காசு, அவளுக்கு என்னப்பா அவள் இப்படி இருக்கிறா, இப்படிலாம் இருக்கிறா பாரு அப்படின்னு சொல்லி நம்மளை எந்தெந்த விதத்தில் குத்த முடியுமோ எல்லா விதத்துலேயும் குத்திக்கிட்டு தான் இருப்பாங்க. சில நேரங்களில் ச்சே இவங்கெல்லாம் நம்ம முதுகுக்கு பின்னாடி கழுதைக்கு சமம் அப்படின்னு நினச்சிட்டு போயிடுவேன். சில நேரங்களில் நம்மளும் மனுஷர் தானே, அந்த இடங்கள்லாம் கொஞ்சம் யோசித்து கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். சில நேரம் அதையும் தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் பாட்டு என்னோடய வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகே, இப்போ நம்ம வந்து நொங்கு கட் பண்ணி சாப்பிட போவோம். அவமானம் படுத்தும் போது கவலைப்பட வேண்டாம், வலித்தால் கொஞ்சம் தாங்கிக்கொள், ஒரு நாள் வாழ்ந்தால் உன்னை போல் வாழ வேண்டும் என்று கூறுவார்கள். உன்னுடைய தன்னம்பிக்கைக்கு சக்தி உண்டு அப்படின்னு நினச்சிட்டு என்றைக்குமே இந்த விஷயத்தை நான் நினச்சிட்டு போயிட்டே இருப்பேன். ஏன் இதை இந்த விஷயத்த நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூடவே இருப்பாங்க, நல்ல விதமாக பேசிகிட்டே இருப்பாங்க, ஆனால் நம்ம முதுகில் என்றைக்கோ ஒரு விஷயத்துக்காக குத்திக்கிட்டே இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்காக தான் இந்த விஷயத்தையும் நான் ஷேர் பண்ணுறேன். அதனால் தயவு செய்து யாரையும் முதுகில் குத்தாதீங்க, வார்த்தைகளால் கொள்ளாதீங்க, சரிங்களா. ஓட்டுறதுக்கு ஏய் சூப்பராக ஓட்டுது பாரு. அங்கே ஒரு காய் கிடந்துடா, மாங்கனுக்கு எடுத்துட்டியா, இங்கே பாரு அண்ணன் நிற்கிறேன். அப்ப ஏன் எல்லாம் ரவுண்டு கட்டிட்டாங்க, தெரியாம வந்து உள்ள மாட்டிக்கிட்டாரு. நேத்து பார்த்தா மாதிரி 12 சின்ன வயசில் நொங்கு சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த நொங்கு மட்டையில் ரெண்டு சைடும் வந்து இந்த மாதிரி சீவி இடையில வந்து மூங்கில் குச்சை சுருக்கி வண்டி ஓட்டினது நல்லாவே ஞாபகம் இருக்குது. என்ன மாதிரி நீங்களும் ஓட்டியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் பண்ணுங்கள். இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு செய்யும்போது அதை எல்லாமே நம்ம வந்து சொல்லி கொடுத்து கொடுத்து பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆனால் நம்ம காலத்தில் அடுத்தவங்க எப்படி செய்கிறாங்களோ அதை பார்த்து நம்மளும் ட்ரை பண்ணி ஓட்ட கற்றுக்கிட்டோம். ஆனால் இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு எல்லாமே ஸ்பூன் ஃபீடிங்காக இருக்க வேண்டியதாக இருக்குது. இது பாருங்களேன், இந்த அண்ணா எவ்வளோ அழகாக அந்த டிராக்டரோட டயர் மாதிரி வந்து இங்கிட்ட இங்கிட்ட டிசைன் வச்சு கட் பண்ணி
நொங்கு கொஞ்சம் சாப்பிட்டதுக்கப்புறம் பச்சை மிளகாய் இருந்தது. இந்த வந்து வரமிளகாய்க்கு போட்டு காய வச்சு டெய்லியும் எடுக்கிறது அது ஒரு பெரிய ப்ராசஸாக இருந்தது. இப்போ வந்து மிளகாத்தூள் அரைக்கிற அளவுக்கு கொஞ்சம் வந்திருக்கு, ஒரு 1.5 கிலோ இருக்கும் வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, நம்ம தோட்டத்தில் நம்ம ஊனி வச்ச மரம் வந்து காய் வந்திருக்கே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த விலாகு நான் ஒரே ஒரு விலாக தான் இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம வந்து பெட்டியை கட்ட வேண்டியதான். பெட்டியை கட்டிட்டு நம்ம வந்து துபாய் பக்கம் போயிட்டு நம்மளுடைய ரொட்டீனை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அது வரைக்கும் வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, டெய்லியும் தண்ணி குடிங்க, தண்ணியோட நெல்லிக்காய் போட்டு குடிங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.